ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் கலைச்சொற்கள், அதனுடைய தமிழ் பொருளாக்கும் பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள்லாம் ஏன்னா இந்த குரூப் ஃபோரில் மேக்ஸிமம் இதுமாதிரி கொஷின்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இன்னும் வரல. அதனால் இப்போ கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போது அநேகமாக இந்த குரூப் ஃபோரில் இல்லைனா குரூப் டூ, குரூப் டூ ஏல வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கிலிருந்து தான் எடுத்திருக்கேன். டென்த்து புக்கிலிருந்து நான் எடுக்கிறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ்ஸு சமச்சீர் கல்வியிலிருந்தான் எடுப்பேன். எங்கே வேறு நோட்ஸ்லாம் பார்த்து எடுக்கக்கூடாது, சமச்சீர் கல்வியிலேருந்து படித்தா தான் ஈஸியாக நூற்றுக்கு 90 95 ஈஸியாக போடலாம். அதனால் நீங்கள் சமச்சீர் கல்வி புக்கை மட்டும் படிங்க. இந்த நோட்ஸ் கொடுத்தாங்க, அந்த நோட்ஸ் கொடுத்தாங்கன்னு எதுவுமே படிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா தமிழ் கலைச்சொற்கள், தமிழ் அந்த பொருளாக்கம். இன்டர்நேஷ்னல் லா, இன்டர்நேஷ்னல் லான்னா அனைத்து நாட்டு சட்டம். ரிட்ஸ், ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்டிவ் லாஸ், உரிமை சட்டம். அடுத்தது ப்ரொசீஜரல் லா, செயற்பாட்டு முனைய சட்டம். அப்புறம் இந்தியன் பீனல் கோட், இந்தியன் பீனல் கோட்னா ஐபிசி, ஐபிசின்றது இந்திய தண்டனை சட்டம். அப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் குற்றம் நடத்தும். அது ஈஸியாக நம்ம சிலதெல்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியன் பீனல் கோட்னா ஐபிசி செக்ஷன்லாம் சொல்லலாம். நம்ம நிறைய நாடகத்தில் படத்தெல்லாம் கேட்டிருப்போம், ஐபிசி செக்ஷன் இந்திய தண்டனை சட்டம், ஐபிசி செக்ஷன் 502 அதுமாதிரி சொல்கிறாங்களா, அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரொசீஜர்னா ஒழுங்குமுறை செயற்பாட்டு முனை சட்டம் இது. அப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, என்னது குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. அப்புறம் சிவில் ப்ரொசீஜர் கோடு வந்து உரிமையியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சான்று சட்டம். எவிடன்ஸ்னா, எவிடன்ஸ்னா ஒரு சான்று, எவிடன்ஸ்னா ஒரு சான்று, எதனா எவிடன்ஸ்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களா, ஏதாவது ஒரு இது இருக்கா, அது மாதிரி நம்ம கோட் வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா இந்திய சான்று சட்டம். டிரான்ஸ்ஃபர்னா மாற்று, இங்கேருந்து மாற்றுறது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்து மாற்று சட்டம். இந்த மாற்று தான் இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சினாவே ஈஸியாக நம்ம அதை இது கிளாரிஃபை பண்ணிடலாம். அப்புறமா இந்தியன் செஷன்ஸ் ஆக்ட், இந்திய வாரிசுரிமை சட்டம், இந்திய வாரிசுரிமை சட்டம். அப்புறமா கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப், நீதிமன்ற கட்டண வில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் விஷன், பார்வை நிலைப்பு. அடுத்துன்னா டப்பிங், டப்பிங்ன்றது என்னது ஒளிச்சேர்க்கை, ஒளிச்சேர்க்கைன்னா இந்த டப்பிங்க்கு ஒளிச்சேர்க்கை. அப்புறமா டைரக்டர், டைரக்டர்னா இயக்குனர். அப்புறம் ஷூட்டிங், ஷூட்டிங்ன்றது படப்பிடிப்பு. கார்ட்டூன், கார்ட்டூன்றது பொம்மை கூடாது, கருத்துரு படம். நெகட்டிவ், நெகட்டிவ்ன்றது எதிர்ச்சுருள். கேமரா, கேமரான்றது படப்பிடிப்பு கருவி. அப்புறம் ட்ராலின்றது என்னது, ட்ராலின்றது இந்த கேமராவை அந்த வண்டியில் வச்சு நகர்த்துவாங்க. ஏன்னா கேமரா தூக்கிட்டு போனோம்னா அந்த அசைவுலாம் இருக்கும், அது அசையாமல் எடுக்கிறதுக்காக அந்த ட்ராலி நகர்த்தும் வண்டி. அப்புறம் மைக்ரோஃபோன், மைக்ரோஃபோன்ன்றது நுண்ணொலி பெருக்கி. இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் நிறைய எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மைக்ரோஃபோன் கொடுத்துரு, நுண்ணொலி பெருக்கி, ஒலி பெருக்கி, காணொலி பெருக்கி, அதை நீ ஏதாவது கொடுத்தாலும் நம்ம குழம்பிடுவோம். அதனால் நம்ம தெளிவாக படிச்சுட்டா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மைக்ரோஃபோன் நுண்ணொலி, மைக்ரோன்றது நுண்ணொலி ஃபோன். அப்புறம் ப்ரொஜெக்டர், ப்ரொஜெக்டர்னா படவீர்த்தி, படவீர்த்தி. அப்புறம் லென்ஸ், லென்ஸ்னா உரு பெருக்கி. அப்புறம் மோஷன் பிக்சர்ஸ், இயங்குரு படங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டென்த்துலேயே அந்த பரிதிமா கலைஞருடைய சொல்லாக்கம், அந்த பாடத்தில் வந்து பரிதிமா கலைஞர் ஒரு சில ஆங்கில வார்த்தைக்கெல்லாம் தூய தமிழை எப்படி சொல்லியிருக்காருன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அஸ்தட்டிக்ன்றது இயற்கை வனப்பு. முக்கியமாக இது மாதிரி சென்டென்ஸ் தான் அதிகமாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பயாலஜி, பயாலஜின்றது உயிர் நூல். தெளிவாக தூய தமிழில் அவர் தன்னுடைய பெயரை, சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை தமிழில் பரிதிமா கலைஞர், பருதி என்றால் சூரியன், சாஸ்திரின்றது கலைஞன் சொல்லிட்டு மாற்றிட்டார் தூய தமிழில். அதே மாதிரி தான் பயாலஜின்றது உயிரியல்ன்றது போல உயிர் நூல். அப்புறமா கிளாசிக்கல் லாங்குவேஜ், உயிர்தின செம்மொழி. அப்புறமா கிரீன் ரூம்ஸ் பாசறை. அப்புறம் இன்ஸ்டன்ஸ்ன்றது இயற்கை அறிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த நேச்சர், ஆர்டர் ஆஃப் த நேச்சர்ன்றது இயற்கை ஒழுங்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ்ன்றது சிற்றுனா, ஸ்நாக்ஸ்ன்றது நம்ம இந்த ஸ்நாக்ஸ்ன்றது சொல்லுவோம்ல சிற்றுனா, ஸ்நாக்ஸ்ன்றது, ஸ்நாக்ஸ்ன்றது சாப்பாடு கிடையாது, அதாவது சாப்பாட்டுக்கு பதிலாக
சாப்பாடு சாப்பிடாத நேரத்தில் சாயந்திரத்து நேரத்தில் சாப்பிட்றது தான் ஸ்நாக்ஸ் சிற்றுணா. நம்ம இப்போது இந்த சில முக்கியமான தமிழாக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கலைச்சொற்கள், அப்புறமா அவருடைய சொல்வாக்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த வீடியோஸில் இன்னொரு ஒரு முக்கியமான சாப்டரை நம்ம சந்திப்போம்.